ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ரோசான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப்லேருந்து வந்து புது அப்டேட் கிடைக்கு. எல்லாருமே ரொம்ப தேடுற ஒரு விஷயம், வாட்ஸ்அப்புக்கு பதிலாக நம்ம பாதுகாப்பாக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் என்னன்றது பற்றி தான். அந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணணும், ஃபுல்லாக பாருங்கள். வாட்ஸ்அப்புக்கு பதிலாக மாற்று அப்ளிகேஷன் என்னென்னு பார்க்குறதுக்கு முத வாட்ஸ்அப்லேருந்து நம்ம டேட்டாஸ் எல்லாம் அவங்களோட பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறவங்க அவங்க கேட்குற எக்ரிமெண்ட்டுக்கு எக்ரி பண்ணி பிப்ரவரி 8க்கு பிறகு தொடர்ந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் பலராலும் பெஸ்ட் ப்ரைவேசி மெசேஜிங் அப்ளிகேஷன் சொல்லப்படுற சிக்னல் ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சிக்னல் ஆப்போட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லியிருக்குது எந்த ஒரு யூஸரோடையும் எந்த ஒரு விஷயத்தையும் கலெக்ட் பண்ணியோ ஸ்டோர் பண்ணியோ வச்சுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சிக்னல் ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். சிக்னல் ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உதவணுமா இருந்தால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அடிக் பண்ணி